அஞ்சாம் பாதிரா த ஃபிஃப்த் மிட் நைட் இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் மலையாளம் ஃபிலிம். இது வந்து சன் நெக்ஸ்ட் அண்ட் ஜியோ சினிமாவில் ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த ரிவ்யூ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ராட்சசன் சைக்கோ அளவுக்கு ஒரு பேத்தாலஜிக்கல் க்ரைம் த்ரில்லர். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா அன்வர் ஹுசைன் அவர் வந்து ஒரு கிரிமினாலஜிஸ்டாக இருக்கார். இவர் எம்ஏ கிரிமினாலஜி முடிச்சுட்டு காலேஜில் லெக்சரராகவும் இருக்கார். அங்கே கேரளா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி ஃபீல்டு ஒர்க்கில் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காண்டி கேரளா போலீஸ் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் ஏசிபியாக அவரை வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ வந்து எடுக்க சொல்கிறாரு, ஏன்னா எம்ஏ கிரிமினாலஜி ரொம்ப அவுட் டேட் ஆயிடுச்சுன்ட்டு. அவர் வந்து பிஹெச்டிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து அதை முடிச்சுட்டு வா, உனக்கு நான் வந்து ஒரு நல்ல வேலை தரேன் அப்படின்ட்டு அந்த ஏசிபி சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ட்ரை பண்ணிகிட்ருக்கப்பே பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு போலீஸ்க்கு சவாலான ஒரு கேஸ் வருது. ஸோ இப்போ அவருக்கு அந்த கால் வருது. ஸோ இப்போ அவர் போகிறாரு. பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரர் வந்து செத்து கிடக்காரு. அவருக்கு பார்த்திங்கன்னா கண்ணும் இதயமும் வந்து வெளியே எடுத்திருக்கு. பாடியை வந்து ஒரு வேஸ்டான ஒரு இடத்துல வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை போய் பார்க்குறாரு. பார்த்து எக்ஸாமின் பண்ணுறாரு. எக்ஸாமின் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, இது மேபி வந்து ஒரு சீரியல் கில்லராக இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. பட் போலீஸ் வந்து அதை நம்பலை, அசால்ட்டாக விட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கொலை நடக்குது, அதுவும் போலீஸ்காரவங்க. அதே மாதிரி கண்ணும் இருதயமும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு கொலை ஒரே மாதிரி நடந்து அதே மாதிரி டம்ப் பண்ணோன்னே போலீஸ்க்கு வந்து சந்தேகம் வருது. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஃபுல்லாகவே அலர்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு சவால் அமைஞ்சிருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் எந்த தடயமும் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கொலைகாரன் விட்டுட்டு போல, கண்ணும் இருதயமும் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியாயத்தராசு சிலை வந்து எல்லா கொலையிலையும் வந்து விடப்பட்டுள்ளது. இந்த நியாயத்தராசு வந்து எல்லா நியாயத்தராசு மாதிரியும் இல்லாமல் இந்த சிலையோட கண்ணு வந்து திறந்துருக்கு. ஸோ இந்த கொலைகாரர் வந்து ஏதோ சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது வந்து அன்வர் ஹுசைனுக்கு தெரிய வருது. ஸோ இவர் வந்து இந்த கேஸில் வந்து இன்னும் அதிக டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலான்ட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இந்த கில்லர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் ரொம்ப புத்திசாலியும் எப்போதுமே போலீஸ்க்கு ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடியே இருக்கார். தொடர்ந்து வரிசையாக கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொலைகாரர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹேக்கர் அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் எல்லா கொலை நடக்கும் போதும் அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அசால்ட்டாக மாற்றிடுறாரு. மாற்றிட்டு அவர் நினைக்கிற ஃபுட்டேஜை வந்து அங்கே வச்சிடுறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலீஸோட ஃபயர் வாலையும் சர்வரையும் ரெண்டு மூணு தடவை பிரேக் பண்ணி சில டார்ச்சர் வீடியோஸையும் அவங்க கொல்லப்படுறதையும் வந்து அனுப்புகிறாரு. இவர் வந்து ஒரு புத்திசாலியான கிரிமினல் அப்படிங்கிறது புரிய வருது. இப்போ அன்வர் ஹுசைன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ அப்படின்னு ஒரு ஹேக்கர் வந்து சிட்டியில் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கார். அவர் தான் அந்த ஏரியாலே நல்ல ஹேக்கர். ஸோ அவரும் இவரும் சேர்ந்து வந்து இணைஞ்சு இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்வர் ஹுசைனுக்கு ஒரு க்ளூ கிடைக்கிது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து நார்மலான சிலை கிடையாது. ஸோ யாரோ கொடுத்து செஞ்சுருக்காங்க. அந்த செஞ்சுருக்க மேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ வந்து விட்டுருக்காரு, அவரோட மார்க்கை. அந்த மார்க்கை தேடி அந்த சிலையோட மேக்கரை வந்து கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க. போனாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி தான் மிஞ்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலை வாங்க வந்தவன் வந்து அவர் கண்ணையும் வந்து பறிச்சிட்டானா. ஸோ அதனால் வந்து அவர் அடையாளம் காட்ட முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஆனால் அவர் ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, இது மாதிரி நான் அஞ்சு சிலை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கொலைகள் வரிசையாக போலீஸ்காரங்களை வந்து கொன்னுடுறாங்க. ஸோ கண்டிப்பாக அஞ்சாவது சிலையை வந்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அஞ்சாவதாக ஒரு கொலை பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து போலீஸுக்கு புரியுது. ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து 24/7 செக்யூரிட்டிக்கு போகிறாங்க. சிட்டி ஃபுல்லாக போலீஸை நிறுத்துகிறாங்க. ஆனால் அன்வர் ஹுசைனுக்குள்ள டவுட் என்ன அப்படின்னா, இது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இருக்குமா, அஞ்சு கொலைகள் தான் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஊரில் வந்து இவர் கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாரா, வேறு யாராச்சும் சிலை செய்ய சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் அங்கே எழுது. ஸோ அவருக்கு வந்து இந்த கேஸில் எந்த க்ளூவும் இல்லாமல் அந்த கேஸை பற்றியே நினச்சி அப்சஸ் ஆகி சாப்பிடாமல் தூங்காமல் இருக்காரு. இந்த அஞ்சாவது கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அன்வர் ஹுசைன் வந்து அதை தடுப்பாரா? அன்வர் ஹுசைனும் ஆண்ட்ரூவும் சேர்ந்து இன்டெலிஜென்ட்டான கிரிமினலை வந்து பிடிச்சாங்களா? போலீஸை ஏன் வந்து கொலை பண்ணுறாரு? போலீஸை கொலை பண்ணுறதுக்கு இவரோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லராக எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உங்களை உட்கார வைக்கிற மாதிரி சொல்லியிருக்க படம் தான் அஞ்சாம் பாதிரா. ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி டைட்டாக பேக் பண்ணப்பட்டிருக்கு. எந்த ஒரு ஃப்ரேமும் எந்த ஒரு ஷாட்டும் வந்து வேஸ்ட் ஆக்கப்படலை. நீங்கள் உங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் படம் பார்க்குற ஆளுனா இந்த படம் உங்களை அதை பண்ண விடாது அப்படிங்கிறத நான் சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா வந்து
இது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. அது வந்து உங்களை எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும். நீங்கள் இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலுமே இந்த கதை உங்களுக்கு வந்து நிறைய ட்விஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஷுவராக சொல்கிறேன். படத்தோட அடுத்த ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரிமினாலஜிஸ்ட் அன்வர் ஹுசைன், அவரோட ஆக்டிங். அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு வேலை தேடுற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு தான் தேடிட்டுருக்காரு. அது மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங் ஆகுது. சேலஞ்சிங் ஆகும்போது அவரோட நடிப்பு, அவர் அந்த கேஸை வச்சு ஆப்சஸ் ஆகிறது, அவர் சாப்பிடாமல் தூங்காமல் அந்த கேஸை பற்றியே எப்போதும் நினச்சிட்ருக்கிறது, எப்போதும் க்ளூஸ் காலையிறது, ஆண்ட்ரூட்டை போய் ஹெல்ப் கேட்குறது, இது மாதிரி அவரோட ஆக்டிங்கில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இவர் வந்து எப்போதுமே இன்டெலிஜென்ட்டாக யோசித்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவார். சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா அதை அசால்ட்டாக விட்டுருவாங்க, பட் அதே மாதிரி நடக்கும் போது அவர் கடுப்பாகுவார். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லலாம் அவர் வந்து அவர் காமிச்சிருக்க அந்த ஆர்வம், அந்த பதட்டம், அந்த பயம் எல்லாமே வந்து அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த மெயினான பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக். ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப நம்பும் வகையிலும் ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு. ஸோ எப்போதுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்லர் சைட்லேயே இருப்போம், ஏன்னா வந்து இவர் எப்படா வந்து மற்ற கொலைகளை செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். இந்த கில்லிங்கை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவருக்கும் ஒரு ரீசன் இருக்குது இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு, ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொதப்பிச்சுன்னா வந்து இந்த படத்தோட ரியாலிட்டி அந்த இது காமிக்கும் போது நமக்கு அந்த பதட்டமும் அந்த பயமும் வந்து வராது. ஸோ அதை வந்து நல்லாவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சைக்கோ த்ரில்லர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து அந்த கில்லிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனும் வந்து லாஜிக்கலாக போகணும், அப்போ தான் நமக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கில்லிங்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால தான் இந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லேயும் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதுலேயும் வந்து டைரக்டர் நம்மளை வந்து யோசிக்க வச்சுருக்காரு அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ படம் ஓவராலாக வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் உங்களோட ஜான்ரா அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அஞ்சாம் பாதிராக்கு வந்து நம்மளோட டக்கர் டிவியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.75 out of 5 தருவேன். அதுக்கு எல்லா ஒர்த்தான ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம், ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் வந்து நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது உங்களை ஒரு நல்ல ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் கீழே வந்து லீவ் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே அமுக்க மறந்துடாதீங்க, நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.